Hello friends, welcome back to our channel Rajabis Lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா புளி பேஸ்ட் வந்து எப்படி நம்ம வீட்லயே ரெடி பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்க போறோம். அதாவது டமரின் பேஸ்ட் வந்து வீட்ல ரெடி பண்ணி வெச்சிட்டோம் அப்படினா வந்து நிறைய வந்து ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். நிறைய வந்து டைம் சேவ் ஆகும். அதாவது குழந்தைகளை வெச்சிட்டு நம்ம ஹஸ்பண்ட் வெச்சிட்டு வந்து ஹரிபரியா வந்து மார்னிங் வந்து ரொம்ப டைட்டா வர்க் பண்றவங்க எல்லாருமே வந்து இந்த டமரின் பேஸ்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ வாங்க இந்த டமரின் பேஸ்ட் வந்து எப்படி ரெடி பண்ணலாம், என்ன மாதிரி ஸ்டோர் பண்ணலாம், எத்தனை நாள் ஸ்டோர் பண்ணலாம் அப்படினு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலை first time பாக்குறீங்களா, ப்ளீஸ் சேனலை subscribe பண்ணிக்கங்க. அப்படியே கூடவே இருக்க பெல் ஐகானும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறப்ப உங்க மொபைல் நோட்டிபிகேஷன் வரும். அப்பதான் நீங்க என்னோட வீடியோஸ் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ள போயிரலாம். புளி பேஸ்ட் ரெடி பண்றதுக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து கருப்பு புளியா வந்து இருக்கும். அதாவது பழைய புளியா வந்து பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. புளி வாங்குறப்பே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா வந்து நல்லா வந்து டேஸ்டும் கொடுக்கும், அந்த புளிப்பு சுவையும் வந்து நல்லா இருக்கும். நான் அது கொஞ்சம் வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்க புளி வந்து வாங்கினீங்க அப்படின்ற பட்சத்தில் கொஞ்சம் வந்து எரிச்சல் கொடுக்குற மாதிரி வந்து இருக்கும். இந்த மாதிரி வந்து பழைய புளியை பார்த்து வாங்கிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சீட் எடுத்த புளி தான் வந்து வாங்கிக்க. லைட்டாக வந்து வாஷ் பண்ணி ஒரு 300 அதாவது கால் கிலோவுக்கும் ஒரு 50 கிராம் சேர்த்து 300 கிராம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா புளி வந்து நல்லா வந்து சதை அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் வந்து கொடுக்கும் சூப்பராக. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவையான அளவு வந்து சுடுதண்ணி வந்து ஊற்றிக்கிறலாம். சுடுதண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட நல்லா வந்து ஊற விடுங்க. நான் வந்து ஒரு 300 கிராம் புளி சீடெல்லாம் எடுத்துகிட்டு தான் எடுத்திருக்கேன். அதுபோக 1-2 சீடு இருந்தாலும் நம்ம வந்து அரைச்சி பண்ண போகிறோம், அப்போ வந்து சரியாயிரும். பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சு, தண்ணி ஊற்றி நல்லா ஊறட்டும். இந்த புளி கூடயே கொஞ்சம் வந்து உப்பு வந்து சேர்த்துக்கிறலாம். உப்பு வந்து ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ் ஆனது. உப்பு சேர்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய நாளுக்கு வந்து கெடாமல் வந்து இருக்கும். உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து இன்னும் கொஞ்சம் வந்து தண்ணி சேர்த்து நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்கறலாம். ஊறினதுக்கப்புறமா கையில் கரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு நான் வந்து வடிகட்டிக்கிட்டு இருக்கேன். நல்லா வடிகட்டி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து வடிகட்டிக்கோங்க. வடிகட்ட முடியாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம அந்த சக்கையெல்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு கிரைண்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க அப்படியே வந்து பண்ணிக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரி வந்து பிழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த சக்கையை வந்து இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து நம்ம சுத்தமாக வந்து நம்ம வடிகட்டி எடுக்க முடியாது. ஸோ அதை அப்படியே வந்து மிக்சியில் வந்து 2 பல்ஸ் வந்து விட்டு விட்டு கொடுத்துட்டு நம்ம அப்படியே எடுத்து இந்த மாதிரி வடிகட்டலாம். வடிகட்டுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. சுடு தண்ணி தான் ஆட் பண்ணணும், நிறைய வந்து தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வடிகட்டிக்கலாம். இப்போ தேவையான அளவு சுடு தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சேர்த்து நல்லா வந்து வடிகட்டி எடுத்துக்கறலாம். நல்லா வந்து நான் ஒரு 300 கிராம் புளி எடுத்திருக்கேன் பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளோ அளவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் அளவு காமிக்கிறதுக்காக தான் வந்து சில்வர் பாத்திரத்தில் வந்து எடுத்திருக்கேன். பாருங்கள் நான் அரைக்கிறதுக்காக நான் வந்து மிக்சியில் பாதி போட்டு வச்சுருக்கேன் அந்த சக்கையெல்லாம். ஒரு 2 பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். புளி வந்து பொதுவாக வந்து சில்வர் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது, அரிப்பு எடுத்துரும். ஸோ அளவு காமிக்கிறதுக்காக நான் வந்து சில்வரில் வந்து வச்சு காமிச்சிருக்கேன். பல்ஸ் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதையும் சேர்த்து லைட்டாக சுடுதண்ணி சேர்த்து சேர்த்து நம்ம வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துக்கறலாம். நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து ட்ரைன் பண்ணி எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம அப்படியே வந்து அடுப்பில் வச்சு நம்ம வந்து நல்லா கிண்டி எடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி எடுத்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கறலாம். ஒரு நான் வந்து இப்போ 300 கிராம் புளி எடுத்திருக்கேன்னா எனக்கு வந்து ஒரு 2 மாதம் அளவுக்கு வந்து சரியாக போகும். நீங்கள் உங்கள் ஃபேமிலி பேக்ரவுண்டை பொறுத்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து புளி வந்து அதிகம் சேர்த்துக்கிறவங்க அப்படின்றத பொறுத்து இது பண்ணிக்கோங்க. அந்த ட்ரைனர்லையும் போட்டு பண்ணலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம மாவு சலிக்கிறதுலே வந்து பெரிய ஜலட மாதிரி இருக்கும், அதையும் போட்டு நம்ம ட்ரைன் பண்ணிக்கலாம். ஈஸியாக சீக்கிரமாக வந்து ட்ரைன் பண்ணிடலாம். ஸோ அதை காமிக்கிறதுக்காக நான் வந்து இதுலேயும் உங்களுக்கு ட்ரைன் பண்ணி காமிச்சிருக்கேன். பார்த்திங்க அப்படின்னா ட்ரைன் பண்ணதில் இது இந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ அந்த சக்கையை வந்து நம்ம உடனே தூக்கி போட வேண்டாம். இன்னும் 1 தடவை 2 தடவை வந்து நம்ம ஏதாவது சாப்பாடு யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தூக்கி போடலாம். ஏன் அப்படின்னா அதில் நிறைய சதை வந்து இருக்குது. இப்போ வந்து ஒரு ஈய பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன், அதில் வந்து இந்த தண்ணியை வந்து நம்ம சேர்த்துக்கறலாம். புளி தண்ணி கரைச்சி வச்சு இந்த தண்ணியை வந்து சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டு வந்து எடுத்துக்கறலாம். ஈய பாத்திரத்தில் தான் வந்து காய்ச்சணும். மண்பானை கிடச்சிச்சு அப்படின்னாலும் அதில் ரொம்பவே நல்லது. ஸோ சில்வரில் எல்லாம் காய்ச்சாதீங்க. பண்ணக்கூடிய எந்த ஒரு சாப்பாடுமே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து கெட்டு போகாது, அதாவது 2-3 நாளைக்கு கூட நல்லா இருக்கும். அது கூட வந்து நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால வந்து ரொம்பவே வந்து நேச்சர் ப்ரிசர்வேட்டிவா வந்து இருக்கும். இன்னும் நீங்க வந்து மண்பானை அவங்க கிட்ட இருந்துச்சு, மண்பாட்டு இருந்துச்சு அப்படின்னா அதுல எல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா அது இன்னுமே நேச்சர் ப்ரிசர்வேட்டிவா வந்து இருக்கும். பட் இதை வந்து ஸ்டீலில் வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அது புளி வந்து அரிச்சிடும்.
பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நுரைச்சி வருது. முக்கால் பங்கு தான் வந்து நம்ம ஊற்றணும், நல்லா கொதிச்சு வரப்ப வந்து தெரிக்கும். ஸோ அதனால வந்து முக்கால் பங்கில் ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. இந்த புளி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புளி குழம்பு வகைகள், வத்தல் குழம்பு, அப்புறம் வந்து பாவக்காய் புளி குழம்பு, வெண்டைக்காய் புளி குழம்பு, இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ரசம், சாம்பார், இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து புளி சேர்க்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து நம்ம சேர்த்தோம் அப்படின்னாவே வந்து போதும். பத்தலை அப்படின்ற பட்சத்தில் புளிப்பு பார்த்துட்டு நீங்கள் வந்து இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் கூட வந்து சேர்த்துக்கரலாம். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா நுரைச்சி வந்துகிட்டு இருக்கு, நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம சிம்மில் வந்து வச்சுக்கரலாம். புளி பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் வரைக்குமே வந்து கெட்டு போகாமல் இருக்கும். புளியோட புளிப்பு டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புளிக்கும் வந்து கொஞ்சம் மாறுபடும். அந்தந்த புளிப்பு டேஸ்ட்டை பொறுத்து வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு புளிப்பு தேவைகளுக்கு பொறுத்து வந்து நீங்கள் சேர்த்துக்கரலாம். பார்த்தீங்க அப்படின்னா புளி வந்து இப்போ நல்லா கொதிச்சு வந்துகிட்டு இருக்கு. இது வந்து நல்லா வந்து கொதிச்சு இன்னுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லா வந்து நெழு நெழுன்ற பதத்துக்கு வந்து வரணும். இப்போ கொஞ்சம் தண்ணி பதமாக வந்து இருக்கு, இன்னும் கொஞ்சம் வந்து கெட்டியாக வந்து வரணும், புளி பேஸ்ட் அளவுக்கு வந்து வரும். புளியோதரையெல்லாம் ரெடி பண்ணுறப்ப பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேஸ்ட்லேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து போட்டு நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னாவே வந்து போதும். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு வரட்டும், இன்னுமே வந்து நல்லா கெட்டி பதத்துக்கு வரும், அது வரையும் வந்து நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி புளி பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணி வைக்கிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு வந்து நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். இன்னொன்று குழந்தைகளை வச்சுட்டு காலையில் வந்து நம்ம அறிவறியாக வேலை பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா புளி ஊற வைக்க மறந்துடுவோம், டக்குன்னு ஊற வச்சு கரைக்கிறதுக்குள்ளே வந்து அது சரியாக கரைஞ்சிருக்காது. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா அந்த டென்ஷனே வந்து நமக்கு இல்லை. நம்ம சாப்பாடு ரெடி பண்ணுறப்ப இந்த எடுத்து வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு புளிப்பு தேவையான அளவுக்கு ஒரு டேபிள் ஸ்பூனோ ரெண்டு டேபிள் ஸ்பூனோ சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் சூப்பராக வந்து நம்மளுக்கு புளி பேஸ்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். பார்த்தீங்க அப்படின்னா புளி பேஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம எவ்வளோ தூரத்துக்கு ஊற்றணும், இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொல்லி பாருங்க. இப்படியே நம்ம ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணால் ஆற ஆற வந்து நல்லா வந்து கெட்டி ஆயிரும். ஸோ இது அப்படியே வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஆறுனதுக்கு அப்புறமா வந்து நம்ம ஒரு கிளாஸ் கண்டெய்னரில் தான் போடணும். ஸோ இது அப்படியே வந்து ஆறட்டும். புளி பேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்மளுக்கு ஒரு ரெண்டரை பாட்டில் கிட்ட வந்து நமக்கு ரெடி ஆயிருக்கு. ஸோ இது நம்ம அப்படியே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு வந்து வரும். பார்த்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து தான் போட்டு வைக்கணும். நம்ம வந்து ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டு வச்சோம் அப்படின்ற பட்சத்தில் வந்து அதை வந்து அரிச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா புளி வந்து ரெண்டரை பாட்டில் கிட்ட நமக்கு வந்து ரெடி ஆயிருக்கு. நம்ம வந்து ஒரு கால் கிலோவும் ஒரு 300 கிராம் புளி வந்து எடுத்தோம். ஸோ அதுக்கு வந்து நமக்கு இவ்வளோ புளி பேஸ்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு தேவைக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் எடுத்து இந்த மாதிரி புளி பேஸ்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.